Hello students, Cauchy's integral formula இருக்குடிய problem பத்தி இப்ப நடத்திட்டு இருக்கிறேன். இது அதனுடைய continuation. Observation. இப்ப இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா Cauchy's integral theorem ஒண்ணு, Cauchy's integral formula, அடுத்தது Cauchy's integral formula for derivative. Cauchy's integral theorem ஒரு closed curve ல f of z analytical இருந்தா integral value 0. அதாக இன்ஃபினிட்டி ஆகக்கூடிய எந்த பாயிண்டும் இருக்காது. காச்சிஸ் இன்டகிரல் ஃபார்முலா, காச்சிஸ் இன்டகிரல் ஃபார்முலா இட்ஸ் மீன் ஒரு சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ், அதில் ஏங்கிற பாயிண்ட் வந்து உள்ள இருக்கும். இப்போ இதனுடைய இன்டகிரல் வேல்யூ எஃப் ஆஃப் செட் பை செட் மைனஸ் ஏ இன்டின் டி செட் 2πi எஃப் ஆஃப் செட் z ஈக்குவல் ஏ. இதில் முக்கியமாக நோட் பண்ணுறது இதனுடைய பவர் ஒன்று ஒன்று. இப்போ இதுவே பவர் ரெண்டோ அல்லது அதுக்கு மேலே இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், z மைனஸ் ஏ. நான் ஜென்ரல் ஃபார்முலா எழுதுறேன், இன்ட்டு டி இசட் ஈக்குவல் 2πi. இங்கே என்னென்ன இருந்ததுன்னா அதில் ஒன்று கழிச்சுன்னு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டி பவர் என் மைனஸ் ஒன் பை டி இசட் பவர் என் மைனஸ் ஒன். எதை எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எஃப் ஆஃப் இசட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜெட் இருக்கின்ற இடத்துல ஏன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், அதை 2πi பை எம் மைனஸ் ஒன் ஃபேக்டரியலோட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இது வந்து காச்சிஸ் இன்டகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்ஸ். இப்போ இந்த ரெண்டு டைப்லையுமே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் உள்ளே வந்திருக்கும், இன்னொரு பாயிண்ட் வந்து வெளியே வந்திருக்கும். இப்போ ஒருவேளை ரெண்டு பாயிண்ட்டுமே உள்ளே வந்திருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ராப்ளம் சைன் பை ஜெட் ஸ்கொயர் பிளஸ் காஸ் பை ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் டூ இன்ட்டு ஜெட் மைனஸ் த்ரீ. இதில் டினாமினேட்டர் எந்தெந்த பாயிண்ட்ல ஜீரோ இருந்தால் ஜெட்னுடைய வேல்யூ டூ, ஜெட்னுடைய வேல்யூ த்ரீ, டூ த்ரீ, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃபோரில் கண்டிப்பாக லைஸ் ஆகிருக்கும். அப்போ ரெண்டுமே உள்ளே வந்துருது. அப்போ ரெண்டுமே உள்ளே வந்துருந்ததுன்னா இதை தனித்தனியாக பிரிக்கணும். இதை ப்ரீவியஸ் வீடியோவிலே இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் டூ தனியாக பிரிக்கணும், த்ரீ தனியாக பிரித்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரி, எப்படி வந்து பிரிக்கிறது? இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று தர, இன்டகிரல் ஆஃப் த டைப் ஃபை ஆர் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஆல்ஃபா ஜெட் மைனஸ் பீட்டான்னு இருக்கும்போது ஆல்ஃபா பீட்டாவில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த டினாமினேட்டர் எந்த நேரத்தில் ஜீரோ ஆகும், ஜெட்னுடைய வேல்யூ ஆல்ஃபாவில் ஜீரோ ஆகும், அடுத்தது ஜெட்னுடைய வேல்யூ பீட்டாவில் வந்து ஜீரோ ஆகும். ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கும், அந்த க்ளோஸ்ட் கருவுக்குள்ள பிலாங்ஸ் டு சி க்ளோஸ்ட் கருவுக்கு உள்ளே இருக்கு. அப்போ இதை எப்படி வந்து ரெண்டாக பிரிக்கிறது? இப்போ ஆல்ஃபா உள்ளே இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கணும். ஆல்ஃபா உள்ளே இருக்குதுன்னா இதை கட் பண்ணி இதை வந்து எஃப் ஆஃப் ஜெட்டாக எடுத்துக்கணும். இது வந்து எஃப் ஆஃப் ஜெட்டு ப்ளஸ் பீட்டா உள்ளே இருக்குதுன்னு எடுத்துக்கிங்கன்னா ஃபைவ் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஆல்ஃபா, இது வந்து எஃப் ஆஃப் ஜெட்டு. சரியா? இதுக்கு காச்சிஸ் இன்டர்வல் ஃபார்மா அப்ளை பண்ணணும், இதுக்கும் காச்சிஸ் இன்டர்வல் ஃபார்மா வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து இதுலேயே ரெண்டாவது டைப், ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து டூ டைம்ஸ் வந்துருக்கு, ஜெட் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஜெட் மைனஸ் பீட்டானுடைய பவர் வந்து ஒன்று. இதையும் அது மாதிரி நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஜெட் மைனஸ் ஆல்ஃபா உள்ள இருக்கிற மாதிரி ஒன்று. அப்போ இது வந்து எஃப் ஆஃப் ஜெட்டாக எடுத்துக்கணும், இது வந்து எஃப் ஆஃப் ஜெட், இது வந்து எஃப் ஆஃப் ஜெட், இது வந்து எஃப் ஆஃப் ஜெட். பீட்டா வந்து உள்ளதுன்னா ஜெட் மைனஸ் ஆல்ஃபா, ஃபைவ் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து எஃப் ஆஃப் ஜெட் வந்து எடுத்துக்கணும். இது ரெண்டுத்துக்குமே எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ டி இசட் 2πi எஃப் ஆஃப் ஜெட் இன்ட்டு ஜெட் மைனஸ் ஏ. இந்த ஃபார்முலாவை இந்த டைப் ஒன் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணி, இதனுடைய பவரும் ஒன்று இதனுடைய பவரும் ஒன்று. அதே மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், புரியுதா? இதே உள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட் ரெண்டு டைம் வந்துருக்குன்னா இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த இன்டெக்ரலுக்கு வந்து யூஸ் பண்ணணும். 2πi டி பை டி இசட் எஃப் ஆஃப் ஜெட் பை எஃப் ஆஃப் ஜெட் செட் ஈக்குவல் ஏ வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், யூஸ் காச்சிஸ் இன்டர்வல் ஃபார்முலா டு எவாலுவேட் சைன் பை ஜெட் ஸ்கொயர் பிளஸ் காஸ் பை ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் டூ ஜெட் மைனஸ் த்ரீ வேர் சி இஸ் த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் செட் ஈக்குவல் ஃபோர். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எயிட் மார்க் ப்ராப்ளமாக வந்திருக்கு. இதே ப்ராப்ளம் காச்சி ரெஸ்ட்ரி தியரம் இதுக்கப்புறமா வரும், காச்சி ரெஸ்ட்ரி தியரத்தில் இதே சேம் டிட்டோ ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க. அதான் காச்சி ரெஸ்ட்ரி தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல யூஸ் காச்சி சென்ட்ரல் ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதே இடத்துல காச்சி ரெஸ்ட்ரி தியரம்னு கொடுத்தாங்கன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்.
எதுவுமே இல்லாமல் வெறும் எவாலுவேட்னு இருந்தால் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். காச்சு சென்ட்ரல் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம், காச்சு ரெஸ்டே தியரமும் யூஸ் பண்ணலாம். நான் காச்சு ரெஸ்டே தியரம் வரும்போது இதை நான் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து என்ன ஆரிஜின் சென்ட்ரல் பாயிண்ட்டாக வச்சு ஃபோர் ரேடியஸ் உள்ள சர்க்கிள், டினாமினேட்டர் எந்த இடத்துல ஜீரோ இருந்தால் ஜெட் மைனஸ் டூ ஜெட் மைனஸ் த்ரீ, ஜெட் ஈக்குவல் டூ ஜெட் ஈக்குவல் த்ரீ. இப்போ கொடுத்துருக்கூடிய கர்வ் வந்து மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் ஃபோர். டூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன, அதுவும் ரேடியஸ் நாலு விட கம்மியாக தான் இருக்கும், அதனால் டூ வந்து லைஸ் இன் சைட் சி. அடுத்து த்ரீயை சப்ஸ்டிட் பண்ணுறது, த்ரீனுடைய மதிப்பும் நாலு விட கம்மியாக தான் இருக்கும், த்ரீ லைஸ் இன்சைட் த சர்க்கிள் சி. இப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கேன், கர்வ் ஒன் கர்வ் டூ. அதெல்லாம் சின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம், அது உங்களுக்கு சி ஒன் சி டூனா கொஞ்சம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டப்பட்டேன். ரெண்டு கர்வாக நான் வந்து எழுதியிருந்திருக்கிறேன். இப்போ சைன் பை ஜெட் ஸ்கொயர், இப்போ டூ உள்ள இருக்கிற இப்போ டினாமினேட்டரி தான் வந்து என்னுடைய ஜெட் மைனஸ் ஏ மாதிரி, மேலே இருக்கிறது வந்து என்ன எஃப் ஆஃப் ஜெட்டு. இதை தனித்தனியாக பிரிச்சுக்கோ, ஜெட் மைனஸ் டூ கீழே தனியாக. இப்போ அடுத்தது இது வந்து ஜெட் மைனஸ் ஏ மாதிரி, ஜெட் மைனஸ் த்ரீ தனியாக. அப்போ மீதி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து என்ன எஃப் ஆஃப் ஜெட்டு. அப்போ வி நோ தட் இன்டர்வல் ஆஃப் சி, இந்த ரெண்டுத்தையுமே பவர் ஒன்று. அப்போ இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் எயிட் இஸ் இருக்கா டூ பை ஐ எஃப் ஆஃப் ஜெட் பை எஃப் ஆஃப் ஜெட்டு. ஜெட் இருக்க வேண்டியதில் ஏ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி டூ உள்ள இருந்ததுன்னா எஃப் ஆஃப் ஜெட்டாக எதே இருக்குது, சைன் பை ஜெட் ஸ்கொயர் பிளஸ் காஸ் பை ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் த்ரீ. இங்கே மைனஸ் டூன்னு இருந்ததுன்னா இங்கே எழுதும்போது எப்படி இருக்குது, ஏனுடைய மதிப்பு ஆப்போசிட் நம்பர். இங்கே மைனஸ் டூ இருந்ததுன்னா ஜெட் ஈக்குவல் ஏ, இங்கே மைனஸ் த்ரீ இருந்ததுன்னா ஜெட் ஈக்குவல் த்ரீ. இந்த இடத்துல டூ பை ஐ எஃப் ஆஃப் ஜெட்டா சைன் பை ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் டூ. வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும், ஜெட்னு இருக்க வேண்டிய இடத்துல டூ. இப்போ டூவை ஸ்கொயர் பண்ணணும், டூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர் வருமா, சைன் ஃபோர் பை ப்ளஸ் காஸ் ஃபோர் பை டிவைடட் பை டூ மைனஸ் த்ரீ. இந்த இடத்துல டூ, இந்த இடத்துல ஜெட்னு இருக்க வேண்டிய இடத்துல த்ரீ எஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நைன் பை, இந்த இடத்துல த்ரீயை ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் நைன் பை த்ரீ மைனஸ் டூ. இதை நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஒன்று, என்ன ஃபார்முலா, சைன் என் பை, சைன் என் பையினுடைய மதிப்பு வந்து ஜீரோ. எப்போ ஜீரோனா என் வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும், முழு எண்ணாக இருக்கணும். முழு எண்ணை என்னுடைய மதிப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி முழு எண்ணாக இருக்கணும். காஸ் என் பையனுடைய மதிப்பு வந்து மைனஸ் வந்த ஹோல் பவர் என், காஸ் என் பையனுடைய மதிப்பு வந்து மைனஸ் எந்த ஹோல் பவர் என். இப்போ இந்த என்னுடைய மதிப்பு எல்லா இன்டீஜர் முழு எண் வேலைக்கும் ஜீரோ. அப்போ சைன் ஃபோர் பையனுடைய மதிப்பு வந்து என்ன ஜீரோ. காஸ் ஃபோர் பை ஜென்ரலாக காஸ் என் பையனுடைய மதிப்பு மைனஸ் ஒன் ஹோல் பவர் என். அப்போ காஸ் ஃபோர் பைனா என்ன, நாலுங்கிறது ஈவன் நம்பரை மைனஸ் ஒன்று ஈவன் நம்பராக டைம்ஸ் பெருக்குனீங்கன்னா ப்ளஸ் ஒன்று, அதனால் இந்த ப்ளஸ் ஒன் வந்து அப்படியே வந்துடுது. டூ மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் ஒன். சைன் நைன் பை என்னுடைய மதிப்பு இன்டிஜராக இருந்துச்சுனாலே சைன் வந்து என்ன ஜீரோ ஆகிடும். காஸ் நைன் பை, காஸ் நைன் பை இதே ஃபார்முலாவில் என்னுடைய மதிப்பு மைனஸ் காஸ் நைன் பை மைனஸ் ஒன் ஹோல் பவர் நைன். அப்படின்னா மைனஸ் ஒன்னா ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா எது கிடைக்கும் மைனஸ் ஒன்னு, அதனால இங்கே வந்து மைனஸ் ஒன் வந்துருக்கு. இங்கே ஏன் ப்ளஸ் ஒன்னு மாறுச்சு, ஏன்னா காஸ் ஃபோர் பை மைனஸ் ஒன்னு ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் ப்ளஸ் ஒன்னு, ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் மைனஸ் ஒன்னு. ஜீரோ ப்ளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னு டூ பை ஐ கூட வரும்போது மைனஸ் டூ பை ஐ, மைனஸ் ஒன்னு ப்ளஸ் ஒன்னோட டிவைட் பண்ணால் மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன்னை டூ பையாக கூட பிறக்கும்போது மைனஸ் டூ பை, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் பை ஐ. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதெல்லாம் முக்கியமான பார்ட்டை என்ன பண்ண, ரெண்டு பாயிண்ட் உள்ளே இருந்ததுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் தனித்தனியாக இன்டெக்ரல் வந்து அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது எஃப் ஆஃப் ஜெட்டாக எடுத்துக்கணும். அதான் இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கி பார்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் 8 மார்க்காக நிறைய டைம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, ஆனால் சைன் பை ஜெட் ஸ்கொயர் காஸ் பை ஜெட் ஸ்கொயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். பார்த்தது எவால்வேட் யூசிங் காச்சி சென்டர் ஃபார்முலா, இ பவர் ஜெட் பை ஜெட் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஜெட் ப்ளஸ் டூ, வேர் சி இஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் த்ரீ, ஜெட்னுடைய வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ரெண்டு பாயிண்ட்டுமே கண்டிப்பாக உள்ளது, மாடுலஸ்க்கு மைனஸ் ஒன்னுக்கு வந்து நீங்கள் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்று, அது கண்டிப்பாக ரேடியஸ் த்ரீயை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ மைனஸ் ஒன்று உள்ள ரைஸ் ஆகும். அடுத்தது மைனஸ் டூ, மைனஸ் டூவுக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ் டூ.
அது ரேடியஸ் வர கம்மியா இருக்கும், அது வந்து லைன்ஸ் இன்சைட் சி. இப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே உள்ள இருக்கு. அப்போ இதை என்ன பண்ணணும், போன ப்ராப்ளம் மாதிரி தனித்தனியா பிரிக்கணும். பிஃபோர் தட் இதை எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, பவர் ஒன்னு இருக்கிற மாதிரி ஒன்னு வந்திருக்கு, பவர் டூ இருக்கிற மாதிரி பவர் டூ வருதுக்கு இன்சைட் த பாயிண்ட் பவர் டூல இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும், இன்சைட் த பாயிண்ட் பவர் ஒன்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, ஜெட் பிளஸ் டூ உள்ள இருக்கிற மாதிரி எடுத்துக்க, இ பவர் ஜெட் பை ஜெட் பிளஸ் இதனுடைய பவர் வந்து ஒன்று, இது ரொம்ப முக்கியம். அப்போ இது வந்து எஃப் ஆஃப் செட்டை ஆக்ட் பண்ணும். இப்போ அடுத்தது ஒன்று உள்ள இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், ஒன்று உள்ள இருக்கிறனுடைய பவர் வந்து டூ. அப்போ மீது இருக்கிற ரிமைனிங் டைம் வந்து இ பவர் ஜெட் பை ஜெட் பிளஸ் டூவை எஃப் ஆஃப் செட்டை வந்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பவர் ஒன்றுன்னு இருக்கும்போது ஆர்டினரியான இந்த இன்டெக்ரல் ஃபார்முலா ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பவர் டூ இருக்கும்போது இந்த ரெண்டை வந்து ரெண்டாவது ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். புரியுது, அதனால தான் இங்கே வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே ப்ளஸ் டூன்னு இருக்கா, ஏனுடைய பாயிண்ட் எப்படி எடுத்துக்கணும், அதே ஆப்போசிட் சைன் மைனஸ் டூன்னு இருக்கா. ப்ளஸ் ஒன்னு இருக்கா, இதனுடைய ஆப்போசிட் நம்பர் வந்து மைனஸ் ஒன்னு வந்து எடுத்துக்கணும். யூ பை வி பி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை பி ஸ்கொயர். இதே எதுவும் இஷ்யூ இருக்காது. இதை மைனஸ் டூ சப்செட் பண்ணும்போது ஈ பவர் மைனஸ் டூ மைனஸ் டூ வந்து சப்செட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன், அதாவது ஈ பவர் மைனஸ் டூ பை ப்ளஸ் ஒன்னு வந்துடும். ஆன்சர் வந்து ஈ பவர் மைனஸ் டூ தான், அதனால் இங்கே வந்து எதுவும் சப்செட் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல இது வந்து ஸ்மால் யூன்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஸ்மால் வின்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலா பிரகாரம் வி ஸ்கொயர் வினா ஜெட் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் வி அப்படியே எழுதணும். ஜெட் ப்ளஸ் டூ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண யூனா ஈ பவர் செட்டு, ஈ பவர் செட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண ஈ பவர் செட்டு மைனஸ் யூவை எழுதிடுறோம். அடுத்தது பி டேஷு, பி டேஷ்னா ஜெட் ப்ளஸ் டூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ண செட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று எனக்கு ஜெட் ப்ளஸ் டூ. இதை வந்து டிஃபரன்ஷியேஷன், டிஃபரன்ஷியேஷன் அப்படி ப்ரைம் சிம்பிள் போடுமா, செட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, கான்ஸ்டன்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ, ஆன்சர் வந்து ஒன்று. அதனால தான் இங்கே வந்து ஒன்றுன்னு வந்து எழுதியிருக்கேன். அடுத்தது ஜெட்னர் வண்டிய இடத்துல மைனஸ் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நாங்கள் மைனஸ் ஒன் நாங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி காட்டுறேன். டூ பை ஐ இதை ஃபஸ்ட் டேர்ம் இ பவர் மைனஸ் டூ ப்ளஸ்ஸு டூ பை ஐ கீழே மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன, ப்ளஸ் ஒன்ஸ் ப்ளஸ் ஒன் வரும், ப்ளஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்று. ஆனால் டினாமினேட்டர் எதுவும் சி இல்லை, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஜெட்னுடைய வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒன் இ பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் ஒன். அப்போ ரெண்டு கேன்சல் ஆகும்போது ஜீரோ, டூ பை ஐ ஜீரோ கூட படிக்கிறீங்கன்னா ஜீரோ. ஃபைனல் ஆன்சர் டூ பை ஐ இ பவர் மைனஸ் டூ. டூ பை ஐ இ பவர் மைனஸ் டூ. ஸோ வி ஃபைண்ட் த சொல்யூஷன். இது மாதிரியான டைப்பு தான், ஒன்று ரெண்டுமே பவர் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், இது உங்களுக்கு பிராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங்.